தமிழகத்தில் சதி செயலை நிறைவேற்ற உளவு பார்த்த வழக்கில் ஜாகீர் உசேன் அளித்த தகவலின் அடிப்படையில் பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் இருவரின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னையில் பாகிஸ்தான் உளவாளிகள் ஊடுருவி உள்ளதாக வந்த தகவலை அடுத்து கியூ பிரிவு போலீசார் தீவிர சோதனை நடத்தி கடந்த 29ஆம் தேதி ஜாகீர் உசேன் என்பவரை கைது செய்தனர். அவர் பாகிஸ்தான் உளவாளி என்பதும் இலங்கை வழியாக சென்னைக்குள் ஊடுருவியதும் விசாரணையில் தெரிய வந்தது. அவரிடமிருந்து வரைபடங்கள் மற்றும் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடந்த 5ஆம் தேதி அவரை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்த போலீசார் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை செய்தனர். இந்த விசாரணையில் ஜாகீர் உசேனிடமிருந்து பல்வேறு தகவல்கள் வாக்குமூலமாக பெறப்பட்டன. பாகிஸ்தானைச் சேர்ந்த ஷா என்பவர் கூறியதன் அடிப்படையில்தான் சென்னையில் உளவு பார்த்ததாக ஜாகீர் உசேன் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதர்களான சித்திக் மற்றும் பாஸ் என்ற ஷா ஆகியோரின் பெயர்களை ஜாகீர் உசேன் கைது வழக்கில் போலீசார் இணைத்துள்ளனர். மேலும் அந்த அதிகாரிகளிடம் விசாரணை நடத்துவதற்கு மத்திய அரசின் உதவியை கோரவும் போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.